வந்து நான் சும்மா இங்க கேமரா இருக்குங்கிறதுக்காகவும் நீங்களா இருக்கீங்கிறதுக்காகவும் பேசல, இதுதான் உண்மை. அடுத்தவங்களோட கஷ்டத்தை அவங்க இடத்துல இருந்து பாக்குற ஒரு நல்ல உள்ளத்தோட பர்த்டே தான் இன்னைக்கு. அது நம்ம கொண்டாடுறதுல எந்த விதமான ஒரு தப்பும் இல்லை, அது நம்ம ஜாலியாவே சந்தோஷமாவே கொண்டாடலாம். அதுக்கேற்ற மாதிரி இங்க பிளட் டொனேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, வருஷம் வருஷம் பண்றது தான். பட் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயம், அதனால எத்தனை உயிர் பிழைக்குது, அதனால எத்தனை குடும்பங்கள் சந்தோஷப்படுறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்துல தான் நீங்க எல்லாருமே இங்க ரத்தம் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களை மாதிரியே எனக்கும் எப்படி உங்களை நண்பான்னு கூப்பிடறோம் அப்படிதான் எங்களையும் நண்பான்னு கூப்பிட்டுருக்கா. ஸோ நீங்கள் உங்கள் இடத்துல தான் நானும் இருக்கேன், என் இடத்துல தான் நீங்களும் இருக்கீங்க. உங்களுக்கு எனக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. என்ன நான் பக்கத்து தெருவில் இருக்கேன், நீங்கள்லாம் வீடு கொஞ்சம் தள்ளி இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ உங்களை எப்படி பார்க்குறானோ அப்படி தான் உங்களை எப்படி பார்க்குறாரோ அப்படி தான் எங்களையும் பார்க்குறாரு. சாரி, அப்பப்போ ஃப்ளோவில் வாப்போ அவன் இவன் வந்துட்டோம் கோச்சிக்காதீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் எந்த அளவுக்கு விஜய் மேலே நீங்கள் பாசமாக உயிராக இருக்கீங்களோ அதே மாதிரி எப்பவுமே இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் மற்றும் இளைஞர் அணி தலைவரான திரு ECRP சரவணன் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது தளபதியின் மாபெரும் வெற்றி படங்களான இருக்கையில் உட்காந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தயவு செஞ்சு கொஞ்சம் எல்லாருமே இருக்கையில் உட்காரு. Okay.
எப்படி தளபதியை மிகவும் பெருமையோடு கொண்டாடத்தக்க மாலை அணிந்து மரியாதை செலுத்துவார். எல்லாரும் கொஞ்சம் பலமாக வைத்திருக்காங்க. ஆரோக்கியமா இருக்கணும், நாகரிகமா இருக்கணும். ஏன்னா நீங்களாம் கொண்டும் அசிங்கமான வார்த்தைகளை வாய் குசுற சொல்ல வாய் குசுற வார்த்தைகளை பதிவு அது நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடும். யார் என்னாலும் சொல்லிட்டு போட்டோம், நம்ம நாகரிகமாக இருப்போம். நாகரிகத்தோட விமர்சனம் பண்ணுவோம். செஞ்சால் அது பிறந்தாலும் நீங்கள் ஒரு தவறு எடுத்துங்க. நம்முடைய பதிவுகளும் நம்முடைய வார்த்தைகளும் தான் நம்மளுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அதனால் விஜய் சார் ரசிகர்கள் அவர்களுக்கு பழ வியாபாரத்திற்காக இந்த மூன்று சக்கர வாகனம் வழங்கப்படுகிறது. தளபதியின் ரசிகர்கள் அனைவரும் டிஜிலோடு அவர்களை வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள். அந்த வரிசையில் நில்லுங்கம்மா. இருங்கம்மா, ஒருத்தர் ஒருத்தரா போவோம்மா. இருங்கம்மா, தயவு செஞ்சு வரிசையில் நில்லுங்க. ஒருத்தர் ஒருத்தரா போங்கம்மா. ஒருத்தர் ஒருத்தரா போங்கம்மா. இருங்கம்மா, பொறுமையா வாங்க. தயவு செஞ்சு ஒருத்தர் ஒருத்தரா பொறுமையா வாங்க. வரிசையில் நிற்கிற எல்லாருமே தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. எல்லாருக்குமே புடவை வழங்கப்படும். தயவு செஞ்சு பொறுமையாக வாங்க. புடவை டோக்கன் வைத்திருக்கவங்க மட்டும் வாங்க. தயவு செஞ்சு வரிசையில் கூட வாங்குவதற்காக வருபவர்கள் தயவு செஞ்சு வரிசையில் வாங்க. புடவைக்கு அடுத்தது தண்ணீர் கூட வாங்குறவங்க வரிசையில் வாங்க. அனைவருக்குமே அனைத்து பொருளும் தரப்படும். தயவு செஞ்சு வரிசையில் பொறுமையா வாங்க. மரக்கன்றுகள் வாங்கறதுக்காக வரவங்க தயவு செஞ்சு வரிசையில் வாங்க. வாங்கம்மா. வாங்கினவன் கொஞ்சம் விரைவா ஸ்டேஜை விட்டு இறங்கினீங்கன்னா அடுத்தவங்க வந்து வாங்குவாங்க. கொஞ்சம் சீக்கிரமா மரக்கன்றுகள் பெற்றுக்கொள்பவர்கள் தயவு செஞ்சு வரிசையில் வாங்க. வாங்கம்மா, அப்படியே வரிசையில் போங்க. வரிசையில் போங்க. போங்க, முன்னாடி போங்க. நீங்க